புதுச்சேரி வீட்டு வசதி வாரியம் அண்ணா நகரில் உள்ளது. அங்கு பணிபுரியும் 45 பேருக்கு 47 மாதங்களாக அரசு சம்பளம் தரவில்லை. இதனையடுத்து இன்று அவர்கள் பணியை புறக்கணித்தனர். தொழிலாளர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்துள்ளனர். புதிய அரசு ஏற்பட்டு 2 ஆண்டுகளாகியும் அதிகாரிகளும் யாரும் எந்த விதமான சம்பளம் கொடுப்பதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்கவில்லை. இது பல்வேறு மட்டங்களில் ஊழியர்கள் சார்பாகவும் அரசு ஊழியர் சங்கங்களின் சார்பாகவும் தெரியப்படுத்தியும் இதுவரை எந்த விதமான துரித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகவே இந்த உள்ளிருப்பு போராட்டம் வாயிலாக இதை கவனத்திற்கு கொண்டு வருவதற்காக இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது.